இதோட பத்திரிகையாளர் சந்திப்புக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வாத்தியாருக்கு பையனா பிறந்துட்டா அவங்க மேல எப்பவுமே பிரச்சனை இருக்கும். கணக்கு வாத்தியாருடைய பையன் கணக்குல 100 மார்க் எடுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரீம் வாரியர்ஸுக்கு படம் பண்றதுல டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அவங்க கிட்ட என்னன்னா, இன்னைக்கு காலையில ஒரு இன்டர்வியூ வரப்ப வந்து, சார் மாயா மாநகரம் ஜோக்கர் காஷ்மரா அப்படின்ற படம் வரிசையில கொடுத்துட்டு வச்சுட்டு வருது. ஸோ நிச்சயமாவே இது நல்ல படமா எல்லாரும் வரவேற்கிற படமா தான் ஆரம்பிக்கிறாங்க. அடிவயிறு திகருங்கிறது, ஏன்னா பேரை காப்பாத்த வேண்டிய, ஏன்னா ஒரு பொறுப்பு கையில மாத்தி விடுற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ ட்ரீம் வாரியர்ஸ் கனவுகளோட இதோட போராடுற ஒரு நிறுவனத்தின் சார்பாக, தமிழின் பேக்கேஜ் நிறுவனத்தின் சார்பாக பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஒரு இயக்குநராக இல்லாம அந்த நிறுவனத்தின் ஒரு உறுப்பினராக இருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு தமிழ் சினிமாவுடைய நிலைமை கிட்டத்தட்ட ஒரு சர்க்கஸ் கூட அர்த்தத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலவரம் தான். அதுக்குரிய எல்லா சக்திகளும் இருக்கு, ஆனால் அது தன்னுடைய அனைத்து வீரியங்களையும் விரிச்சு தன்னுடைய இதுதான் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்த முடியாத ஒரு இடத்துல இருக்கு. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றதா இருந்தா, இந்த படத்தோட சென்சார் டைம்ல பொறம்போக்குன்னு ஒரு வார்த்தை யாராவது அதை மியூட் பண்ண சொன்னாங்க. நான் கேட்டேன் அந்த அதிகாரி கிட்ட, அதை உறுப்பினர் கிட்ட கேட்டேன், ஏங்க புறம்போக்குன்னா வேஸ்ட் லேண்டுன்னு அர்த்தங்க. தமிழ்நாட்டினுடைய எல்லா அரசு டாக்குமெண்ட்லயும் புறம்போக்குன்னு இருக்கும். புறம்போக்கு இல்லைன்னா பொது உடம்பையும் படம் கூட வந்திருக்கு, நீங்க கூட அதை சர்டிஃபை பண்ணிருக்கீங்க, அந்த வார்த்தையை மியூட் பண்ண சொல்லிருக்கீங்க கேட்டப்போ, அதெல்லாம் கிடையாது சார், யூசர் கிட்ட வந்து மியூட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ புறம்போக்குங்கிற வார்த்தையை நாங்க வந்து மியூட் பண்ண, இதுதான் ஒரு ஒரு படத்தோட இயக்குநராகவோ அல்லது இந்த படத்தை உருவாக்குனவங்களாவோ இருக்கிற உங்களுடைய வாய்ஸ்க்கு இருக்கிற மரியாதை மதிப்பு, ஒரு விஷயத்துல நம்ம சொல்லப்பட்ட விஷயத்துக்கு கூட என்ன காது கொடுத்து கேட்கக்கூடிய தன்மை இந்த இடத்துல ரொம்ப குறைவு. இதுக்கு நடுவுல தரமான படங்களை உருவாக்க வேண்டும், ஒரு படம் பார்க்க ஒரு அனுபவத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கிடந்து போராடுறோம். அந்த போராட்டத்தினுடைய ஒரு நிறைவு பகுதி படம் தியேட்டருக்கு வந்து நிற்குது. அது உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய இதுவும் இல்லாமல் இருக்கு. இந்த இதனுடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு கல்யாண பந்தியில போய் நம்ம நின்னோம்னா நிறைய பேர் வேலைக்கு வர்றவங்க சர்வ் பண்ணுவாங்க. அதை தாண்டி இந்த கல்யாண வீட்டில் இருக்கிறவங்க கூட நின்று சர்வ் பண்றப்ப அது ஒரு கூடுதல், அதே வடை தான் வைப்பாங்க, அதே அப்பளம் தான் வைப்பாங்க, ஆனா ஒரு கூடுதல் அக்கறையும் ஒரு கூடுதல் அன்பும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஒட்டி நிறைய பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணி பேசி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த அன்பை உணர்ந்தேன். அதுல எழுதுற ஒரு வார்த்தை 2 வரியை கூடுதலா எழுதுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஒரு ஒருத்தருடைய கட்டுரையிலையும் ஒரு ஒருத்தருடைய இன்டர்வியூலையுமே நான் ஃபீல் பண்ணேன். அதுக்காக நான் ரொம்ப மனப்பூர்வமான நன்றிகளை, ஏன்னா உங்க இடத்துல இருந்து இங்க வர்றப்போ அது எந்த விதமான இதுவாகவும் பார்க்காம நம்ம இடத்துல இருந்து ஒருத்தவங்க போயிருக்காங்கன்னு உங்க தோல்ல தூக்கி வச்சு பாக்குற அந்த பெருந்தன்மைக்கும் அந்த பரந்த மனதுக்கும் நன்றியோடு நான் இந்த விஷயத்த தொடங்குறேன். இதை ஒருங்கிணைக்கிற பொறுப்பையும் என்கிட்டயே கொடுத்துட்டாங்க. நான் ஏதாவது ஒரு விஷயத்த மிஸ் பண்ணா இதோட கோ ஆங்கரா தயாரிப்பாளர் உடன் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதை தொடங்குறதுக்கு தமிழ்நாடு அரசினுடைய விருது வாங்கியிருக்கிற திரு லியோ ஜான்பால் வந்து இந்த மீட்டிங்கை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்காக இங்கே அழைக்கிறோம் வாங்க. கூட்டத்தில் ஒருத்தன் 28 ரிலீஸ் ஆகுது. எனக்கு என்னோட கரியர்ல 4வது படம், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு படம் எனக்காக. சார் வந்து நான் தான் வேணும்னு பிரபு சார் கிட்ட எனக்காக நின்றதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். பிகாஸ் ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். இன்னொன்று என்னன்னா, பாடல்கள் வந்து நல்லா அமைஞ்சிட்டு இருக்கு, எல்லார்கிட்டருந்து நல்லா வரவேற்பு வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மோர் தென் எனக்கு என்னன்னா, அந்த படத்துல சார் அண்ட் அசோக் செல்வனுக்கு நல்ல பேர் கிடைக்குன்றதை நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். ஏன்னா வந்து இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன், சார் ஸ்கிரிப்ட் இருந்தா கொடுக்க முடியுமா சார், ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன், உனக்கு ஸ்கிரிப்ட் கேட்குறியா அப்படின்னு சார் பார்த்தா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பட் இல்லை சார், நான் படத்துக்குள்ள இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன், ஸ்கிரிப்ட் கொடுங்க சார். நான் ஸ்கிரிப்ட் படித்தோன்னே 2 தடவை படித்தேன், ஓன் ஸ்கிரிப்ட் படித்தோன்னே சார் எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா வந்து சாருமே ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன், ஏன்னா அவர் வந்து ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு பர்சன், பிளஸ் 4 பேருக்கு நல்லது செய்கிறாரு. நான் எல்லாருக்காகவும் எல்லாருக்குமே சார் மேலே ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் அண்ட் ஸோ மச் ஆஃப் லவ் ஹி ஹேஸ் ஃப்ரம் ஸோ மெனி பீப்புள். ஏன்னா இந்த படத்துல இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா படத்தில் வந்து என்னோதானு ஒரு ஒரு விஷயங்கள் இல்லாமல் ஒரு படத்துக்கு நான் எல்லாருக்கும் என்ன தேவை, ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷனல் மெசேஜ் படத்தில் இருக்குது கண்டிப்பாக. அந்த படம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கண்டிப்பா மிகைப்படுத்துறதுக்காக சொல்லலை, ஏன்னா ஒரு பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ங்கிற ஒரு படம் பார்த்து நான் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணேன். இந்த படத்துல அந்த ஒரு விஷயம் இருக்கு நான் நம்புறேன் கண்டிப்பா. ஏன்னா எல்லாருமே அவங்க எங்களோட வேலையை நாங்கள் சரியா செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறோம். எனக்கு வாய்ப்பளித்த பிரபு சார் தேங்க்யூ சார், அண்ட் அட் ஆல் த கோ டெக்னீஷியன்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட் லைக் ஃபேமிலி அசோக் அண்ட் பிரியா அண்ட் எல்லாருமே வந்து ஒரு
ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவாக அந்த படத்தில் வந்து எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறோம். ஸோ எல்லாரும் லைக் ப்ரெஸ் எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் ரொம்பவே பாசிட்டிவாக இருந்தது ஃப்ரம் த பிகினிங். எனக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கேட்கும்போது நான் நிறைய படங்கள் அப்போ ஒத்துக்கல. பர்சனல் இஷ்யூஸ், ஸோ சரி சினிமா பண்ணுமா வேண்டாமா இனிமே வேற ஏதாவது யோசிப்போமேனு அப்போ அந்த நிலைமையில இருந்த நிறைய பேருக்கு தெரியாது. பட் அப்போ உங்களை மீட் பண்ணும்போது ஸ்டோரி ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. எனக்கு சச்ச நல்ல ஒரு மெசேஜான ஒரு ஸ்டோரி. ஸோ ஐ டெஃபினி வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ எனக்கு இந்த படத்தோட ரிசல்ட் அன்னைக்கு கிடைச்சிருச்சு வென் ஐ ஃபர்ஸ்ட் கேம் டு ஷூட், பிகாஸ் இட் மேட் மீ லவ் மை ஒர்க் அகேன். ஸோ தேங்க்யூ. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு டு பி அசோசியேட் வித் ட்ரீம் வாரியர், பிகாஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய ரெஸ்பான்சிபிளான ஒரு ப்ரொடியூசர், நிறைய கான்டென்ட் ட்ரிவன் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ஒரு நல்ல மார்க்கெட் உள்ள ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணாமல் அவங்க வந்து நிறைய கான்டென்ட் வைஸ் குவாலிட்டி ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணுறாங்க. ஸோ ஐ ஹோப் வி ஜாயின் யுவர் லிஸ்ட் ஆஃப் ஹிட் ஃபிலிம்ஸ். அண்ட் த டெக்னிக்கல் டீம், எங்கள் கேமராமேன் அவர் ரொம்ப அமைதியாக எப்போதும் சிரிச்சே இருப்பாரு. நான் பண்ண எல்லாத்துக்குமே அவர் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு சும்மா பாசிட்டிவாக எடுத்துருப்பாரு. அண்ட் தி எடிட்டர், தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப கிறிஸ்பாக இருக்கு. அண்ட் இட்ஸ் ஸோ மச் யூ கன்வேட் இந்த சாங். ஸோ அது எல்லாமே அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க மாட்டாஜஸ் எல்லாமே. அண்ட் நிவாஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டிரெக்டர்ஸ். எனக்கு தகுதியில் அவங்க சாங் ரொம்ப பிடிச்சி நானும் நிறைய ஒரு இமேஜினேஷனில் தான் வந்து இந்த படத்தில் அசோக்கோட ஒரு நல்ல லவ் சாங் இருக்கோன்னு. ஆனால் படத்தில் அவரோட லுக் பார்த்து ஃபர்ஸ்டே ஷூட்டிங்கில் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். பட் இப்போ அந்த விஷுவல்ஸ்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு பையன், ஆனால் அவ்வளோ ஐ திங்க் நோட்டீஸே பண்ண மாட்டோம் இல்லையா நிறைய பேர் வந்து, எஸ்பெஷலி ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்சர் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நானா, யூ டோன்ட் லுக் பேக் அண்ட் சீ நம்ம பின்னாடி எப்படி இருக்காங்க. நம்ம எப்போதுமே லைஃப்பில் வி ஹாவ் டு கோ அஹெட் தான் பார்ப்போம். ஸோ டு சீ அ கேரக்டர் லைக் தட் பீங் ரெப்ரசென்டட் ஸோ ஸ்வீட்லி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த படம். ப்ளீஸ் உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள், பிகாஸ் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ், ஒரு நல்ல கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் படம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது. ஐ திங்க் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஃபார் யூ டு டாக் அபவுட் யுவர் ஓன் லைஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச். முக்கியமான படம். ஸோ ஆஃப்டர் ஸோ மெனி ஃபிலிம்ஸ் என் படம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா இந்த படத்தோட கேரக்டர்லேருந்து எல்லாமே நான் டேரெக்டாக கனெக்ட் ஆன ஒரு விஷயம். ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்குள்ளே ஒரு இன்னைக்கு மக்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக தேவையான ஒரு பயங்கரமான ஒரு சோஷியல் கன்சர்ன் இந்த படத்தில் இருக்குது. அது சொல்கிறத தாண்டி ஃபீல் பண்ணுற விஷயமா சூப்பராக வந்திருக்கு படம். நல்ல டைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஜேர்னி எனக்கு இந்த படத்துல என்னுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனை இருந்து காப்பாத்தி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வேற பண்ண வேண்டியதாக இருந்தது. ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருப்பாரு. ஆனா அதுக்கு நடுவுல எந்த சலிப்பும் எந்த இதுவும் இல்லாம எப்ப கூட்டாலும் வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை அவர்கிட்ட இருந்தது. ரொம்ப நன்றி ரியோ. எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் டைரக்டர் ஞானவேல் சார், மனமார்ந்த நன்றி. ப்ரொடியூசர் சார் ட்ரீம் வாரியர்ஸ், பிரபு சார், பிரகாஷ் சார், ரமணின் டாகேஷ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் அப்படிதான் நான் பார்க்குறேன். இட்ஸ் வெரி க்ளோஸ் டு ஒரு ரியல் லைஃப். ஞானவேல் சார் இந்த ஸ்கிரிப்டை நரேட் பண்ணும்போது இமீடியட்டாக கனெக்ட் ஆச்சு. ஸோ இந்த கதையை கேட்கும்போது எங்கேயோ நான் வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு பாஸ்ட் லைஃப் வந்து நான் திரும்பி பார்க்க ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. அது வந்து ஒன்றுக்குள்ளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து நம்ம மூலமாக ஒரு ஆனஸ்டான ஒப்பீனியன், இது ஒரு சப்போர்ட். அந்த மியூசிக் வந்து அவர் லைஃப் கொடுத்துருக்கு இந்த படத்துக்கு. எல்லாமே வந்து ஒரு டீமாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே பேசி அந்த ஒரு 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 ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. லியோ ஜான் பார்க் அவர் அப்போ நான் சொல்லணும் அவசியம் இல்லை, உலகமே பார்த்துட்டு இருக்க படங்கள் அவருடைய விஷயங்கள். ஸோ இந்த படத்தில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிமா தான் நான் வந்து பார்க்குறேன். கண்டிப்பாக என் கரியரில் ஒரு தமிழ் சினிமாவில் இது வந்து ஒரு நல்ல படம், ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் கண்டிப்பாக இருக்கும். மேலும் ப்ரெஸ் மீடியா எல்லோரும் சப்போர்ட் தேவைப்படும் இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. வணக்கம்.
அதாவது ரோ சார் நான் டூ இயர்ஸ் ஆச்சு நான் இந்த பக்கம் வந்து உட்காந்து அந்த சைட் உட்காந்து தேவி மனமன் ஆக்சிடென்டா இருக்கும் போது அந்த கியூப்ல கார்னேட் ஆயிடுச்சா எல்லாம் அந்த அந்த நினைவுகள்லாம் வந்துச்சு சார். சாங்ஸ் முதல்ல சூப்பரா இருக்கு சார், மூணு சாங்குமே ரொம்ப சூப்பரா இருக்கு. பிளஸ் நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் இப்ப ரகுனா மட்டும்தான். ரகுனா தேங்க்ஸ் ரகுனா, நான் உங்களால தான் அந்த படத்துல ஃபர்ஸ்ட் உள்ள வந்தேன், அப்பதான் பார்த்தேன். அண்ட் கூட்டத்தில் ஒருத்தன் ரொம்ப ஒரு காலேஜ் லைஃப் நான் வந்து பண்ணது எல்லாமே ஓல்டு அதெல்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காலேஜ் லைஃப்ல வந்து நண்பர் அசோக்கோட காலேஜ் திருப்பி இங்க வந்து சேர்ந்தோம். பிரியா ஆனந்த் அப்புறம் ஞானவேல் சார் எல்லாருமே வந்து ஒரு ஃபன் ஃபில்டா ஒரு சொன்னாங்களே எல்லாமே டீம் ஒர்க் ரொம்ப ஜாலியா ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க. அது உண்மை எல்லாமே ரொம்ப ஃபேமிலியா இருந்துச்சு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி இந்த ப்ரமோஷன் இப்போ ரீசெண்டாக இருந்தாங்க காமராஜர் பத்தி தோனி அவங்க பத்திலாம் சார் சூப்பர் ஐடியா சார், ரொம்ப நல்ல ரீச் இருக்கு நம்ம நல்ல சம ப்ரமோஷன் பிளானரு. அண்ட் நிவா சூப்பர் மியூசிக் இப்போ தான் பாக்கலாம் படம் எந்த சீன் எந்த சாங் இப்போ தான் பாக்கலாம் மூணு சாங்குமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் கேமராமேன் சார் சீக்கிரம் வெயிட்டிங் சார் நான் சீக்கிரம் மீட் பண்ணுவோம். அண்ட் பிரபுனா அது எப்படி ஒரு ப்ரொடியூசர் சிரிச்ச மூலமா நீங்க ஒருத்தீங்க தான் இருக்கீங்க இப்ப தமிழ் சினிமா இவ்வளவு பிரச்சனை போனாலும் சிரிச்சுக்கிட்டே ஒரு ப்ரொடியூசர் வந்து மத்தெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க அது எப்படி ஏதாவது என்ன பண்ண ஏன்னா இவ்வளவு பிரச்சனை போனாலும் பண்ணிக்கலாம் என்ன ஏதாவது சரிவே தேங்க்ஸ்ண்ணா அகைன் டேக்கிங் ஜாமன் சார் தேங்க்யூ சார். அண்ட் எல்லோருக்கும் வணக்கம், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நிவாஸ் வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன் அக்காவோட பத்திரிகை தரத்துக்கு கிரண பத்திரிகை தரத்துக்கு. அப்போ என்னடா பண்ணுறேங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் கதை கேட்டேன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதான் நெக்ஸ்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு மிடில் பெஞ்சர் அப்படின்னா எனக்கு டக்குனு ஒரு சம்டைம்ஸ் நம்மளுக்கு லாஜிக் இல்லாமல் ஒரு ஸ்பார்க் ஒன்று தோணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்பார்க் பண்ணுது மிடில் பெஞ்சர் பற்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் பற்றி யூஸ்வலாக நிறைய படங்கள் இருக்குது பட் மிடில் பெஞ்சர் அந்த கான்செப்ட் நான் யோசிக்க கூட இல்லை. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது யார் பண்ணுறா அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் காஸ்டிங் முடிஞ்சதான் உடனே இல்லை பார்த்துட்டு இருக்காங்க உடனே உடனே ஞானவேல் சார் கூப்பிட்டேன். கூப்பிட்ட மாதிரி சார் நான் அந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டடு உங்களுக்கு தோணுச்சா நான் வந்து மீட் பண்ணலாமா அவங்கள அப்படின்னு டக்குன்னு வர சொன்னார். அன்னைக்கு தீபாவளின்னு நினைக்கிறேன் ஞாபகம்லாம் ஆமாம் அதுக்கு அடுத்த நாள் போனோம் அன்னைக்கு போனேன். ஸோ உட்காந்து கதை கேட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேட்க கேட்க கண்ணெலாம் கலங்குச்சு கதை சொல்லும் போது ஏன்னா அவ்வளோ க்ளோஸானால ரிலேட் பண்ண முடிஞ்சது. இந்த படம் ஒரு மிடில் பெஞ்சர் பற்றி பட் அதை தாண்டி இவனோட ஒரு ஐடென்டிட்டிக்காக ஒருத்தன் ஏங்குற ஒரு ஒரு பெயின் தான் எனக்கு இன்னும் கனெக்ட் ஆச்சு. ப்ரவர் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்ட் டைரக்ஷன் தமிழையா அதோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்ல பட் ஸ்பெண்ட் பண்ண அளவுக்கு ரொம்ப சந்தோஷம். லியோ ஜான் பால் எடிட்டர் என்னோட ஜேர்னியில் ஒரு இட்டர்னல் இன்டெக்ரல் பாட்டாக இருந்ததுனால தேங்க்யூ லியோ. திங்க் பேசிக் சந்தோஷ் நதர் ஃபேமிலி மெம்பர் மாலை போட்டிருக்கேன் அது முக்கியமான இன்னொரு காரணம் வந்து சந்தோஷ் இவரோ சஞ்சய் பாரதி எங்கள் குரூப்போட வாட்ஸ்அப் குரூப்போட ஹெட்டு ரொம்ப சந்தோஷம் ஒர்க் பண்ணதில். இந்த மாதிரி ஒரு அதான் பாலசரவணன் எங்கள் ஷூட்டிங்கை ரொம்ப லைட்டாக்குன ஒரு ஒரு டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளோ ஈஸியாக அந்த ஒர்க் பண்ணதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டீமோட ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் இருக்கிற ஒரு படம் கண்டிப்பாக இது உங்கள் படமாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கன்ஃபார்மாக ட்ரெய்லர் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் ஃபர்ம் ப்ரெஸ்ஸுக்கும் அதான் நான் கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் சப்போர்ட் எனக்கு பண்ணியிருக்கீங்க நான் தொடர்ந்து பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். பசங்களை பத்தின ஒரு கதை அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுகிட்ட போய் சொன்னாங்க இது கமர்ஷியலா இருக்கா பணம் போடுறவங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்களை பார்க்கணும் அவங்க கதை பிடிக்கணும் நல்ல கதைகள் பண்ணணும் அதே டைம்ல கோட்டை வழி தான் திருப்பி வரணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பிரபு எனக்கு முன்னால இருந்தே தெரியும் ஒரு தயாரிப்பாளராக அவரோட நான் அதுக்கு முன்னால அவருடைய குடும்பத்தோட நிறைய இறங்கி பேசி பழகியிருக்கேன். ஆனா ஒரு தயாரிப்பாளராக போய் ஒரு கதை சொல்றப்போ ஒரு தயாரிப்பாளர் நான் முதல் பட வாய்ப்பு தேர்ந்த ஒரு இயக்குனர் ஸோ அதுக்கிட்ட போய் சொன்னப்போ இந்த படத்தை அவங்க நம்பினாங்க அந்த நம்பிக்கை தான் இந்த படம் நல்லா வரும்ன்றதுக்கான எனக்கு ஃபர்ஸ்ட் உரைகள். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர்ஸ் நம்பிட்டாங்க பணம் போடுறவங்க நம்பிட்டாங்க அதுவும் குவாலிட்டியான கண்டென்ட்டை தேடுறவங்க நம்பிட்டாங்க அப்படிங்கிறதே இந்த படத்தை நம்ம இன்னும் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ அந்த நம்பிக்கை கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றியோடு அவரை வரவேற்கிறேன். இந்த கதையை ஏன் எடுக்கணும் இந்த படத்தை ஏன் பண்ணணும் அப்படிங்கிற
ஒரு ரெண்டு விஷயங்களை சொல்றதுக்கு முன்னால நீங்க மேடையில உட்கார்ந்துருந்தவங்க கண்ணுக்கு தெரிஞ்சவங்க நன்றி சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது சொல்றோம். இது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு கூட்டு கனவு சினிமா. இதுல ஒருத்தர் அவங்களுடைய பெஸ்ட கொடுத்தாதான் அது நடக்கும். பாரதியார் பத்தி பாரதிதாசன் ஒரு வரி எழுதியிருப்பார், பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் அப்படின்னு எழுதுவாரு. ஸோ சினிமாங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருடைய உழைப்பும் சேர்ந்தால்தான் ஒரு நல்ல சினிமா கூட்டுமைச்சால் தான் உருவாக்க முடியும். ஸோ இந்த படத்திற்கு எல்லாருமே அவங்க பெஸ்ட கொடுத்துருக்காங்க. இந்த படம் நிச்சயமா அவங்களுக்கு அதோட பெஸ்ட கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தயாரிப்பாளர்ல இருந்து படம் பார்க்குற ரசிகர்கள் வரைக்கும் ஏன்னா இன்னைக்கு ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் கேட்குறாங்க. இவ்வளோ செலவு பண்ணி ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு, ஒரு படம் ஏதோ ஒரு அனுபவத்தை உங்களுக்குள்ள கடத்தணும், ஒரு கண்ணீர் வர வைக்கணும், இல்லை ஒரு சிரிப்பு வர வைக்கணும், இல்லை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், ஏதோ ஒரு உணர்வை உங்களுக்குள்ள கடத்தணும். சினிமா பத்தி சொல்ல முடியக்கூடிய விஷயம் எது அப்படின்னா, கோடாலி வெட்டிக்கிட்டே இருந்ததுன்னா அதை கூர்த்திட்டே இருக்கிறப்ப தான் இன்னும் நல்லா வெட்டும். ஸோ ஒரு சமூகத்தினுடைய கருத்துக்களை உணர்வுகளை கூர்த்திட்டக்கூடிய வேலைகளை படைப்புகள் தான் செய்ய முடியும். படைப்புகள்லையும் சினிமாவுக்கு அது அதிக பலம் உண்டு. அது கூர்மையாக இருந்தாலும் ஒரு சமூகம் விழிப்புணர்வு உள்ள சமூகமா இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையும் அந்த விஷயத்தையும் நோக்கி தான் ஒவ்வொரு கதையும் பண்ணணுன்றது என்னுடைய விருப்பம். ஒரு பத்திரிகை எனக்கு அதுதான் சொல்லி கொடுத்துச்சு. பத்திரிகைக்குள்ள இருக்கிறப்ப நான் அந்த விஷயங்களை தான் கையில் எடுத்து பண்ணியிருக்கேன். நான் பண்ண நிறைய ஹியூமன் ஸ்டோரிஸ் தான் நான் எதிர்காலத்தில் கதையாக பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இதில் நன்றி சொல்லக்கூடிய லிஸ்ட்டு ரொம்ப இது பேர் தெரியா, அது அதாவது இந்த இடத்துல வந்து முகமே தெரியாமல் உட்காந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் என்னோட டீம், நான் அதில் வந்து காஸ்டியூம் டிசைனில் ஆரம்பித்து யாருமே வந்து இந்த இடத்துல இல்லை, அவங்க வேலையை ஆனால் அவங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நடிகர்களாக இன்னும் சில பேர் முக்கியமான பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க இன்றைக்கி வர முடியல, மத்தியான நேரத்தில் வச்சதால ஷூட்டிங் இருக்குன்றதால அவங்களால வர முடியல. அவங்க எல்லாம் நன்றி மறப்பது நன்றென்று நான் சொல்லணும். சமுத்திரகனி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. பொது இயக்குநர்கள் அறிமுக இயக்குநர்கள் படம் பண்ணுறதுக்காகவே அவர் நடிகராக ஆனாரு அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்கள் நம்பி போய் ஒரு கேரக்டர் கிட்ட சொல்லலானே நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னே அப்படின்னா போதும், சரி தம்பி பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. ஸோ ப்ரொடக்ஷனுக்கு அவருக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனால் கடைசியாக அவர் படத்துக்குள்ளே வந்து நிற்பார். இந்த இதில் வந்து முதல் நாள் ஷூட்டிங்கில் அவர் வந்தப்போ என் தோளில் போட்டு ஒரு விஷயம் கை போட்டு சொன்னார், ஒரு விஷயத்தை நீ வந்து எனக்கும் ப்ரொடக்ஷனுக்கு தன்னால் தான் அக்ரிமெண்ட்டு, இவ்வளோ நாள் தான் நான் ஒர்க் பண்ணணும்னு இருக்கு, நீ இதை பற்றி மறந்துடு, டென்ஷனாலாம் படம் எடுக்காத, நான் என்ன பண்ணால் நல்லா வரும்னு உனக்கு தோணுதோ அவ்வளோ நீ பண்ணு, நான் உனக்கு எக்ஸ்ட்ரானாலும் நான் உனக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே ரசித்து எடுத்தேன். எடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டே எக்ஸஸ் ஆச்சு, ஆனால் இது கண்டிப்பாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும், ஒரு டைம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னு சொன்ன மாதிரியே முதல்ல சொன்ன வார்த்தையை கடைசியில் வந்து காப்பாற்றினார். ஸோ சொன்ன தேதி தாண்டி வந்து எந்த விதமானது இல்லாமல் ரொம்ப இணக்கமாக நடிச்சு கொடுத்தாரு. ஸோ அப்பப்போ படம் தம்பி படம் வந்து தாமதமாகவும் பயப்படாத, நான் ஜெயிச்சேன் நீ ஜெயிக்க மாட்டியா அப்படின்னு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பாரு. அவர் இந்த இடத்துல இல்லை இருந்தால்தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன், அவருக்கு என்னுடைய நன்றி. நாசர் சார் ரொம்ப சின்ன ரோல் தான் பண்ணாரு, ஆனால் சின்ன ரோலும் ஒரு ஒரு பிரசன்ஸா அவருடைய ஃபீல் வந்து அந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக கொடுத்தது. யோ எனக்குலாம் நீ வந்து ஒரு 25-30 நாள் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா 4-5 நாள் கேரக்டர் வரேன் கேட்பாரு. சார் எங்கள் படமே 40 நாள் தான், அது 25 நாள் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க என்ன சார் பண்றது அப்படின்னா ரொம்ப நல்லா விஷயங்கள் நல்லா பிரசன்ஸா பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ பாலசரவணன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு, அவர் ரொம்ப மதுரையில் இருக்காரு, அவர் வந்திருக்கணும் இங்கே வர முடியல. ஜான் விஜய், மாரிமுத்து, ரமா, அனுபமா இந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நடிகர் பட்டாளம் இது கொண்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு டீமை கொடுத்ததுக்காக நான் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸை நான் பிரபு சார் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எடிட்டர் கடைசி நிமிஷத்தில் எனக்கு இவர் தான் வேணும்னு நான் கேட்டேன். எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பரவாயில்ல நீங்கள் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாத்தையும் லிபர்ட்டியோட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு நல்ல டீம் அமைச்சு கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை கொடுக்குற ஃப்ரீடம் தான் நல்ல கண்டென்ட் உருவாக்க முடியும். அந்த வாய்ப்பை தொடர்ச்சியாக தரக்கூடிய நீ வரக்கூடிய இயக்குநர்களுக்கும் தொடர்ச்சியாக கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதில் தான் நீங்கள் நினைக்கிற படங்கள் இங்கே திரைக்கு வருது. அந்த சுதந்திரம் அந்த நம்பிக்கை இது ரெண்டையும் தரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பல தடைகள் தாண்டி படம் தியேட்டருக்கு வருது. இந்த இடத்துல இருந்து நான் இங்கே உள்ள வரப்போ சித்ரா அண்ணன் கட்டி பிடிச்சி தம்பி மேலே போயிட்டடா நீ அப்படின்னு சொன்னாரு. நான் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணலை அந்த விஷயத்த நான் இந்த மாதிரி ஒருத்தர்கிட்டையும் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப இந்த மாதிரி ஒருத்தருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் இடத்துல தான் நான் வந்திருக்கேன். உங்கள் வாழ்த்துக்களும் உங்களுடைய வரவேற்பும் இதெல்லாம் என்னுடைய பயணம் தொடர்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும், தொடர்ந்து தரீங்க, தொடர வேண்டும் கேட்டுக்கிறேன். யாரையாவது விடுபட்டு இருந்தால் நினைவு மருதி ப்ரொடக்ஷன் டீம் சிராஜ், வீரசங்கர், ராஜாராம், கோகுல்,
பிஆர்ஓ ஜான்சன் சார். ஜான்சன் சார்லாம் எனக்கு தெரிஞ்சு ராத்திரி 10 மணிக்கெல்லாம் சித்திரவதை பண்ணிருக்கேன். என் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறதை கூப்பிட்டுருக்கேன். அவரும் மனதான் அவரை பத்திரிகையாளராக பல தடவை சந்திச்சிருக்கேன். ஒரு இயக்குநராக பார்க்குறப்ப அந்த மரியாதை எவ்வளோ அந்த இடத்தோட இல்லை, நான் தான் வந்து பார்க்கணும்னு தெரிய வருவார். அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த ப்ரொஃபஷனலாக நேசிக்கிறவங்க. இந்த டீமே ஒரு பாசிட்டிவான டீம். இந்த படமும் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் உணர்வை, பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் நான் நம்புகிறேன். நிறைய பேசியிருந்தா மன்னிச்சுங்க. வாய்ப்புக்கும் இதுக்கும் ரொம்ப நன்றி.